ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடநிலை அழகராஜா. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தொழில் வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, பண வளர்ச்சி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருடைய இல்லாமை இன்னொருத்தருடைய இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு போராமை, எதிரிகள், தொல்லை அப்படிங்கிற விஷயம் உருவாகுது. அப்போ நம்ம நல்லா இருக்கிறோங்கிறதுல அடுத்தவன் வந்து போராமை போடுறான். அது அந்த போராமையை கொஞ்ச நாள் காலப்போக்கில் நாளாக நாளாக நம்மளுக்கு ஒரு துரோகத்தையும் எதிரிக்கு உண்டான ஒரு ஈக்குவலான தன்மையும் கொடுக்குது. அப்படி எதிரிகள் உங்களுக்கு காணாமல் போகணுமா, எதிரிகள் உங்களுக்கு விஷயமாகணுமா, இந்த பூவில் இந்த அவனுடைய பெயரை மட்டும் எழுதுங்க. இந்த மாதிரி செய்யுங்க, மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு எளிமையான பரிகாரம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பரிகாரங்களில் எதிரி விஷயம்னு சொல்லி நிறைய பல சாமியார்கள்ட்ட போயிட்டு சார் முடியலேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வருவாங்க. அப்படி வந்தவங்களுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு, சரிங்களா? அப்படி நம்ம செஞ்சு பார்த்து சக்ஸஸான விஷயத்தான் சொல்கிறோம். மிகப்பெரிய அற்புதமான விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம், செஞ்சு பாருங்க. ஓகே, நம்மளுடைய அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மற்றும் திருப்பூர் ரெண்டு இடத்துல இருக்குது, சரிங்களா? திருப்பூர் லட்சுமி நகர்லேயும் சென்னை வளசரவாக்கத்துலேயும் இருக்குது. நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிடத்தில் உள்ள ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சந்தேகங்களை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் கால் பண்ணுறேன், சரிங்களா? கால் பண்ணி பேசுவேன், இல்லை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கடுத்து இது போக உங்களுக்கு எதுன்னு வீடியோ விருப்பப்படுறீங்க, சார் எனக்கு இந்த வீடியோவில் இந்த மாதிரி வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும், இதை எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா, இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை அடுத்த ரெண்டு ஒரு நாள் கழிச்சு நான் கம்பல்சரி கண்டிப்பாக போட்டுருவேன், சரிங்களா? இப்போ போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க சார் பணம் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம போன வீடியோவில் போட்டோம். இந்த வீடியோவில் எதிரிகள் விஷயமாகணும், எதிரி காணாமல் போகணும் அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு விஷயத்தை செஞ்சீங்கன்னா மட்டும் போதும். இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் சார். இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. இதில் ஒரு எளிமையாக 10 ரூபாய்க்கு நம்ம பரிகாரமே ஸ்பெஷல் என்னென்னா, 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் தாண்டக்கூடாது. அந்த 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் பரிகாரம் பண்ணி அதிலே நீங்கள் செஞ்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, மேக்ஸிமம் அந்த எதிரிகள் தொல்லை நீங்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விஷயம் எடுத்துக்கங்க. செவ்வாய் சனி இந்த ரெண்டு கிழமையும் எடுத்துக்கங்க. இந்த ரெண்டு கிழமையில் நான் சொல்லக்கூடிய செவந்தி பூ இருக்கு இல்லைங்களா, செவந்தி பூவிலேயே பார்த்தீங்கன்னா பூவை எடுத்திங்கன்னா அந்த பூவுக்கு கீழே உள்ள அந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, அது நீளமாக வரும். செவந்தியில் ரெண்டு ஈட்டம் இருக்குது. அந்த மாட்டு செவந்தியில் நம்ம போடுவோம் செண்டுமல்லின்னு சொல்லி, அந்த செண்டுமல்லி பூவை எடுத்து அந்த பூவை ஊற்றுக்குங்க, பிச்சுக்குங்க. பிச்சுட்டு ஒரு 100 கிராம் வாங்கினீங்கன்னா கூட போதும், நிறையா வாங்கினா அவசியம் இல்லை. ஒரு 20 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கினாக்கா போதும். அந்த பூவை ஊற்றுட்டு உங்களுடைய எதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த எதிரியுடைய பேரை அதில் எழுதுங்க, சரிங்களா? அந்த பூவுக்குள்ளே அப்படியே ஊத்த பூ இருக்கு இல்லையா, ஃபுல்லாக கொட்டி விட்டுருங்க. கொட்டி விட்டு அந்த எதிரியுடைய பேரை அப்படி எழுதுங்க. அந்த எதிரி உதாரணத்துக்கு ராம்குமார்னா ராம்குமார், ராம்குமார்னு எழுதுங்க. எழுதிட்டு இதை என்றைக்கு எழுதுறீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நல்லா செய்யுங்க. அப்படி செய்யும்போது இந்த ராம்குமார் வந்து எனக்கு வந்து விஷயமாகணும், இவன் வந்து காணாமல் போயிடும், என்னை வந்து எதிரியாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி அதை எழுதும்போது மிகப்பெரிய அற்புதமாக வேலை செய்யும். இதை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை எழுதுங்க. தொடர்ந்து மினிமம் வந்து 3 நாள் எழுதணும், அதிகபட்சம் 19 நாள் எழுதணும். அப்படி 19 நாள் எழுதிட்டிங்கன்னா அந்த எதிரிட்டு திருப்பி நீங்கள் பேசி பாருங்கள், அவன் உங்கள்கிட்ட கூலாக பேசுவான், சரிங்களா? ரொம்ப அற்புதமாக நடக்கும். இது செவ்வாய் சனிக்கிழமை தான் செய்யணும், மற்ற நாட்களில் செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய அற்புதம் கொடுக்கும். எதிரி வசியமாகிறதுக்கு, ஏன்னா எதிரி அப்படிங்கிறத வந்து துரோகம் எதிரி ரெண்டுமே ஒன்று தான். இப்போ எதிரிகளை அழிக்கிறது, ஏன் இறந்தவங்களுக்கு போகக்கூடிய பூன்றது, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் தேர் கட்டுறதுக்கு இந்த செண்டுமல்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது வந்து இறந்தவங்களுக்கு போடக்கூடிய, இறந்த வீட்டில் போடக்கூடிய அதிக பூ அப்படின்னா இந்த செண்டுமல்லி தான், சரிங்களா? இந்த செண்டுங்கிறது செவந்தி பூ, செவப்பு இது மஞ்சள் கலர் இருக்கும் இல்லைங்களா, மாட்டு செவந்தின்னு சொல்லுவோம்ல, அதிலே செண்டுன்னு இன்னும் 2 ரகம் இருக்குது, அந்த பூ தான். இப்போ மங்களகாரத்துக்கு யூஸ் பண்ணுறது, இது அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம், அதிகமாக கெட்ட காரத்துக்கு யூஸ் பண்ணுவோம், மங்களத்துக்கும் ஒரு சில விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இப்போ இந்த பூக்கள் வந்து மிகப்பெரிய எதிரிகள் தொல்லையை அழிக்கக்கூடிய இந்த பூ ரொம்ப அற்புதம். இந்த பூவை ஊற்று, இந்த பூவில் அவங்களுடைய எதிரியுடைய பேரை எழுதி நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய நம்மளுக்கு விஷயமாகும் நீங்கள் சொன்னீங்கன்னா கம்பல்சரி அவங்க விஷயமாவாங்க, சரிங்களா? இது மிகப்பெரிய அற்புதத்தை கொடுத்துருக்கு. இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும், சரிங்களா? மீண்டும் ஏதேனும் உங்களுக்கு தகவல் தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஜோதிட ரகசியங்கள் சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு இது போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.